வெல்கம் டு காலிவுட் அன்கட் வித் மீ ஃபரினா. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது 100% சினிமாவுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஊமை படத்தில் ஆரம்பித்து பேசும் படம், பிளாக் அண்ட் ஒயிட் மூவி, ஃபிலிம், டிஜிட்டல் வரைக்கும் இப்போது பிரம்மாண்டமாக சினிமா வளர்ந்துருக்கு. சினிமா டெக்னிக்கலாக மட்டும் வளரலங்க, ரசிகர்களாகிய உங்களுடைய ரசனையும் பயங்கரமாக வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி டெக்னிக்கலாக வளர்ந்த சினிமாவை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நேஷனல் ட்ரீ எதுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஓகே, பல பேர் கரெக்டாக தான் ஆன்சர் சொல்கிறீங்க, ஆனால் சில பேருக்கு தெரியல. உங்களுக்காக நான் ஆன்சரை சொல்கிறேன். நம்மளுடைய நேஷ்னல் ட்ரீ பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஸோ இந்த ஆலமரம் அப்படின்ற டைட்டிலை ஒரு படத்துக்கு வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தோடைய டிரெக்டர் தான் எஸ் என் துரை சார். இந்த படத்தோட ஹீரோ ஹேமந்த் அண்ட் ஹீரோயின் அவந்திகா. இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு குழந்தைங்களாம் ஆலமரம் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய டீம் இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதை பார்க்கலாம். இந்த ஆலமரம் திரைப்படம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, பேய் படமா, காதல் படமா, மர்ம படமா, நகைச்சுவை படமா? எல்லோரும் அதுதான் கேட்குறாங்க. ஆனால் ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா, அனைத்தும் கலந்த படம், ஒரு மிகச்சிறந்த கலவை. நன்றாக சொல்ல வேண்டும் என்றால், நகைச்சுவையும் நவரசங்களும் இருக்கக்கூடிய ஒரு கலவையான படம் தான் ஆலமரம். இந்த ஆலமரம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு சிறு வயதிலிருந்தே சிறுகதைகள் படிக்கும் வழக்கம் உண்டு. நாவல்கள், குறுநாவல்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் வந்து சிறு கதைகள் அதிகமாக படிப்பேன். என்னை ரொம்ப பாதித்தது வந்து மரங்களிலே வந்து சுந்தர் ராமசாமி எழுதிய புளிய மரத்தின் கதை. ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த புளிய மரத்தின் கதை படிக்காமல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கதை. அதில் வந்து ஒரு 3 தலைமுறை கதையை சொல்லுவார் சுந்தர் ராமசாமி. ஒரு ஒவ்வொரு தலைமுறையிலும் என்னென்ன மாற்றங்கள், மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட பொருளாதார நிலை, மக்களுடைய வாழ்க்கை தரம், இதை போல் அழகாக சுட்டி காட்டுவார். காமெடியோடையும் சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 3 தலைமுறைகளையும் எப்படி இந்த புளியமரம் சந்தித்தது அப்படிங்கிற கதை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. ஒரு நாள் இரவு கூட நான் தூங்கவே இல்லை. இப்படி ஒரு தலைமுறை மிக்க ஒரு கதையை பண்ணணும் அப்படின்னு நான் இருந்த சமயத்தில் தான், எப்படி பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஆலமரத்தை அப்படியே புளியமரம் தான் ஆலமரமாச்சு, ஆனால் கதை அந்த கதை அல்ல. இந்த ஆலமரத்தை வச்சு அந்த 3 தலைமுறைக்குரிய கதையை சொல்லணும்னு சொல்கிறதுனால, நான் 2 தலைமுறைக்குரிய கதையை சொல்லியிருக்கேன். 2 தலைமுறைக்குரிய கதை இது. முதல் தலைமுறை, 2ம் தலைமுறை கதை சொல்லியிருக்கிறேன். இதில் புதுசாக வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஏன் ஆலமரத்துக்கு இன்னும் தலைப்பை வச்சுருக்கீங்க, எத்தனை ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும்னு. இந்த படத்தினுடைய முதல் கதாநாயகனே நான் முன்பு சொல்வதைப் போலவே இப்பொழுதும் சொல்கின்றேன், முதல் கதாநாயகன் ஆலமரம். இந்த ஆலமரத்தினுடைய நிழல்களில், ஆலமரத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஹீரோ ஹீரோயினுடைய சந்திப்பும் நகைச்சுவையும் மர்மமும் அனைத்து விஷயங்களும் ஆலமரத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்குது. அதனால தான் ஆலமரம் அப்படிங்கிற டைட்டில் நான் வச்சேன். இது வந்து மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ளது, அர்த்தமிக்கது. நான் வந்து சும்மா விளையாட்டுக்காண்டியோ ஒரு கேட்சிங்காக வேணுங்கிறக்காண்டியோ வைக்கலை, மீனிங்ஃபுல். ஒரு ஆலமரத்தில் கதையை தொடங்கி ஒரு ஆலமரத்தில் ஒரு இன்டர்வல் போட்டு ஒரு ஆலமரத்தில் முடிப்பேன். நான் எப்பவுமே வந்து, ஏன்னா என்னுடைய நான் பயின்ற இடம், நான் பயிற்சி எடுத்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடம். டாக்டர் பாக்யராஜ் சார்ட்ட இருக்கும்போது எங்களுக்கு கதைக்களத்தை பற்றி நல்லா தெரியும், எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி சிதறக்கூடாது, எந்தெந்த வழியில் போகணும்னா சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சியினுடைய வெளிப்பாடு, அந்த பயிற்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆலமரத்தினுடைய. நான் ராம்ஜீவன் சார் வந்து எனக்கு ஆலமரத்தில் ஒரு அருமையான சப்ஜெக்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இசையமைக்கிறதுக்கு. எனக்கு இது தமிழில் ஃபஸ்ட் படம். இந்த படம் வந்து இவர் எனக்கு அப்ரோச் பண்ணது, என்னை கூப்பிட்டு வந்தவர் வந்து பாலசுப்ரமணியம்னு ஒரு பாலு சார் அப்படின்னு நாங்கள் சொல்ல ஒரு நண்பர், அவரோட நண்பர். அவர் ஏற்கனவே அவரை பற்றி சொல்லியிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் மிக சிறப்பான சுச்சுவேஷன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது வெரைட்டி ஆஃப் சுச்சுவேஷன்ஸ்,
ஒரே மாதிரி ஒரு டுவேட்டு ரெண்டு குத்து அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. இந்த சப்ஜெக்டே வந்து ரூரல் சப்ஜெக்ட்னாலும் அதில் வந்து ஜானர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹாரர், அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் வந்து லவ், அதனோடல மாறி மாறி அப்படியே வந்து ஒரு கிளைமேக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார் சொன்னது வந்து இந்த தெருக்கூத்து அப்படின்ற இந்த கூத்து இருக்குது, பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கலை வந்து நசிக்கிறது, அது அழிந்து கொண்டே வருகிறது. அந்த சிறப்பை பற்றி சொல்லணும், அந்த இந்த படத்தோட ஹீரோவோட கேரக்டரும் அதுதான். அவர் வந்து ஒரு பாவை கூத்து கலைஞர், ஆனால் இப்போ அது இல்லாத வந்து அவங்க அந்த கலை அழிஞ்சு விட்டதுனாலும் அவர்களுக்கு போதிய வாய்ப்பு இல்லாதனாலும் அவங்க வந்து ஒரு பால் வியாபாரம் பண்ணிவிட்டு குடும்பத்தை நடத்திட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். இன்ட்ரடக்ஷனே வந்து சாங் அது. பாவை கூத்தை பற்றி ஒரு நல்ல சாங் வேணும், ஃபோக், டோட்டல் ஃபோக்காக இருக்கணும், அதில் கருத்து சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி என்னை பார்த்து, ஆனால் நான் வந்து பாணன் பாட்டு பண்ண சென்னை, அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் என்னை பார்த்தார். இன்ஃபேக்ட் பாலு சார்வரும் வந்து எனக்கு கேரளாவிலேருந்து ரெண்டு சிடி வாங்கி கொடுத்தாங்க. அந்த சிடியில் வந்து நாட்டுப்புற பாடல்கள், சார் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்குங்க, இதெல்லாம் கேட்டு இது மாதிரி கூட நம்ம பண்ணலாம், எடுத்து அப்படியே போட்டுடலாம் கூட சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா சார் இது இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணுறேன் சார், என் டியூன்ஸை கேளுங்க, உங்களுக்கு அது ஹாப்பியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாம் அதில் ப்ரொசீட் பண்ணலாம், உங்களுக்கு ஜானர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் இசையமைச்சு கொடுத்தேன். அந்த அந்த பாட்டை வந்து நந்தலாலா சார் ரொம்ப பிரமாதமாக எழுதினார், ரொம்ப கருத்துக்கள் உள்ள ஒரு பாட்டு. ஓகே, ஆலமரம் படத்தோடைய டீம் இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இந்த ஆலமரம் திரைப்படத்தில் சிந்துவுக்கு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்காக டிரெக்டர் சார் சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டர் படி நீ வந்து தம் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதுக்கு சிந்து வந்து அசால்ட்டாக தம்மு மட்டும்தானா இல்லை தண்ணி ஏதாவது அடிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த டீம் இன்டர்வியூவை பார்க்கலாம். இந்த ஆலமர திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சங்கர், அதாவது உதயசங்கர், நாங்கள் கூப்பிட்ற சங்கர், வெளியில் வந்து உதயசங்கர்னு சொல்லுவாங்க இந்த சினிமா வட்டாரத்தில். உதயசங்கரை பற்றி சொல்லணும்னா என்னை சொல்கிறது மாதிரி, என்னை பற்றி நான் பெருமையாக அடிச்சிக்கிற மாதிரி உதயசங்கரை பற்றி நான் சொல்கிறோமா அப்படி யாருக்கு, அப்படி ஈருருவம் ஓர் இதயமாய் வாழ்ந்தவங்க நாங்கள் ரெண்டு பேரும். 25 ஆண்டு காலமாக ஒன்றாகவே பயணித்தோம், பெரிய கம்பெனிகள்லாம் ஒர்க் பண்ணோம். அது பொதுவாக வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஈக்குவல் இணையாக இருந்து சிவாஜி ஃபிலிம்ஸில் தான் எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. அந்த சிவாஜி ஃபிலிம்ஸில் தான் இன்றைக்கு சதுரங்க ஆட்டத்தினுடைய நாயகன் நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர் அங்கே பணியாற்றினார். நான், நட்ராஜ், சங்கர் மூணு பேரும் திக்கு ஃப்ரெண்டு. எங்கே போனாலும் ஒன்றாத்தையும் போவோம், பிக்கப் பண்ணுறதே நாங்கள் மூணு பேர் தான் காரில் போய் சங்கரை ஏற்றிக்கிட்டு அப்படியே போய் நட்ராஜ் ஏற்றிக்கிட்டு ஷூட்டிங்கே போவோம். அந்த மாதிரியான நட்பு. அற்புதமான சாங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. பிரம்மாண்டமான ஒரு படங்களுக்குரிய ஒரு யுக்தியோடு அதுக்கு இணையாக படமாக்கியிருக்காரு, நீங்கள் அதை பார்த்தா தெரியும். நானே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, புரிய போவதில்லை, அதனால் ஒளிப்பதிவாளர் பேசுவார். பேசுங்க சங்கர். ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், நானும் டைரக்டரும். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ஆலமரம் வேணும் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்னங்க ஆலமரம் என்னகிட்ட கேட்குறீங்க திடீர்னு? இல்லைங்க, நம்ம படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோமா, அந்த படத்தோட பேர் தான் ஆலமரம், அதுக்கு ஒரு ஆலமரம் எங்கேயாவது நீங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்ருப்பீங்களே, அங்கே இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ படத்தோட பேர் ஆலமரமா அப்படின்னு கேட்டுட்டு திடீர்னு நீங்கள் ஆஃபீஸ் வாங்கினார், போய் அங்கே பார்த்தாக்கா ஒரு சாங்ஸ் எல்லாம் போட்டு, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், யார் சார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அது மியூசிக் டைரக்டர் நான் அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டுட்டு நேராக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போனோம். லொக்கேஷன் பார்த்து அப்புறம் அந்த இந்த இடம் நல்லாயிருக்கு, அந்த இடம் நல்லா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம். வந்துட்டு ஷூட்டிங் போயிருக்கும் போது சாங்கு ரெண்டு மூணு நாலு நாள் ஷூட்டிங் போச்சு, ஒரு நாள் சாங் எடுக்கும்போது ஒருத்தர் வந்தாங்க, வந்தது இவங்க தான் மியூசிக் டைரக்டர் சார் தான், மியூசிக் டைரக்டர் ராம்ஜீவன் சார் அப்படின்னு. அப்புறம் அங்கே தான் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பேசிகிட்டு இந்த இந்த கேமராவில் எடுக்கலாம், அந்த கேமராவில். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கேமரா யூஸ் பண்ணலாம், எல்லாம் ஒரே கேமரா யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு ரெண்டு மூணு கேமரா செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேமரா யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமாக வரணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக கஷ்டப்பட்டு எடுத்து, ஆனால் கஷ்டங்கிறது தெரியலை அப்போ, நல்லா வரணுங்கிறதுக்காக அப்போ ஜாலியாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டம் இப்படி பட்டமா அப்படின்னு அப்புறம் தோணுச்சு. ஏன்னா வேலை செய்யும்போது அவ்வளோ ஜாலியாக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப நல்லா. ஆலமரம் என்னோடய டெபியூ ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே மச்சான் ஒரு அடிமை சிக்கிட்டான்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. எத்தனையோ பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ஆடிஷன்லாம் பண்ணி. அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் பொதுமக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வளரலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பேர் கார்த்திக். கார்த்திக் வந்து ஒரு பப்ளியான ஒரு கேரக்டருங்க. அவர் பாவை குத்து கலைஞர். அவரோட பேக்ரவுண்ட் அது. ஆனால் அந்த கலையெல்லாம் அழிஞ்சிட்டு வரதுனால அவர் பால் பண்ண வச்சு நடத்திட்டுருப்பார். இந்த இடையில தான் ஹீரோயின்லாம் வருவாங்க. ஹீரோயின் மேடம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு சிறப்பான அம்சம். ஏன்னா டைரக்டர் சார் வந்து பாக்யராஜ் சாரோட குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பாக்யராஜ் சார் வந்து என்ன சில்மிஷன்லாம் பண்ணுவார்னு. ஸோ அவரோட டச்சஸ்லாம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு ஹீரோயினை வந்து எத்தனையோ விதமாக இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றத வித்தியாசமாக டைரக்டர் காட்டியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சிருவீங்க. பழைய பாக்யராஜ் சார் அப்படின்னு மறுபடியும் ஞாபகம் அந்தளவுக்கு இருக்கும் படம். ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிந்து கிருஷ்ணன். நான் இந்த மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இந்த மூவியில் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்லணுன்னா, பேசிக்லி ஐம் எ ப்ரொஃபஷ்னல் டான்ஸர். அதுக்கப்புறம் நான் வத்திக்குச்சின்னு ஒரு மூவி பண்ணேன். இப்போ நான் வந்து சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். நல்லபடியாக இந்த மூவி வந்து நல்லமைக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுதல். வியூவர்ஸ் நீங்களும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். ஆலமரத்தோட நான் என் பேர் மெய்யப்பன். நான் அந்த ஆலமரத்தோட காமெடியன். ஆனால் அதில் சடையன் என்ற கேரக்டர் வச்சுக்காரு டைரக்டர் திருசிங்கம் அவர்கள். கேமராமேன் மியூசிக் டைரக்டரு பிகாக் மௌசஸ்ன்னு வளர்ந்த அவர்கள்லாம் எனக்கு இந்த இதில் அவைக்கு பேர் கூப்பிடும்போது சடையன் சடையன்னு வாங்க. டேய் என் பேரை மறந்துடுவேன். ஏய் சடையா அங்கே ஓடாண்டுவேன். சடையாண்டு எல்லாம் ஒரு ஊர்லேயும் சிரிப்பாங்க. அவங்க ஊரில் ஒரு சடையை இருப்பேன் உங்களுக்கு. ஆனால் அந்த கதை அந்த இதில் இந்த ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பெரிய எப்படி நல்லா ஜாலியாக இருக்கும் அது மாதிரி இந்த படத்தில் ஒப்பனுக்கும் நடிக்கிறதுக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் ஒரு டப்பிங்கில் பண்ணும்போது என்னன்ற ஒரு முக்கியமான விஷயந்தான் நடந்தது. திடீர்னு அந்த அந்த படத்தில் பார்த்து உடுக்கடிச்சு பயங்கர எமோஷனாக இருக்கும். அடித்து ஊரை தெரிக்கும் உடுக்கு அதுவும் சடையின்னு அந்த இதுக்கு அழுக்குதும் பெரிய சாட்டை உடுக்கு ஒரு பக்கம் உடுக்கு ஒரு பக்கம் சடை இது இருக்கும். ரெண்டு அடித்து ஊரில் போகும்போதெல்லாம் என்னடா யாரா கிறுக்குனா பேயா பிசாசான்லாம் பயந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டப்பிங்கில் பேசும்போது, தம்பி டே சரியா இந்த இதில் அப்படி உள்வாங்கி எப்படி பண்ணியோ அதே மாதிரி நடிச்சுக்கோம்டா வேண்டார். சரி சார்ண்டு நானும் கத்தி பண்ணி டப்புனு எங்கடா பேசு டப்புனு கீழே மயக்கப்படி கீழே விழுந்து கிடைக்க எங்கடா ஆளக்கான ஆளுங்கன தேடினாங்க. அப்படிலாம் இருக்குது. ஒரு தடவை விழுந்துருக்கேன் நிறையா. ஒரு ரன்னிங் ஷாட்லாம் பார்த்தா திடீர்னு கீழே பயங்கர ரன்னிங்கிட்ட பயங்கர ரன்னிங் ஏன் கட்டுண்டே எங்கடா ஆளை கண்டா ஓடிருப்பேன் சரட்டுண்டு மின்னல் வேகத்தில் போய் ஓடிருக்கேன். அப்படி இந்த படத்தில் பாருங்களேன் எம்பி நல்லா ஜாலியாகவும் எம்பி சந்தோஷமாகவும் இந்த படம் எடுத்திருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் சர்வேஷனோட வணக்கம். நான் தான் பீகாக் மோஷன் பிக்சர் அந்த பேனரோட ப்ரொடக்ஷன் பேனரோட சிஇஓ. ஆலமரம் எங்களோட முதல் குழந்தை. இந்த படம் டைரக்டர் துரைசங்கம் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சரி இந்த ஸ்கிரிப்ட் ஒன்லைனர் சொன்னதே ரொம்ப நல்லாயிருக்கு, சரி சார் நீங்கள் நரேட் பண்ணி சொல்லுங்கள் கதை ஒரு ஃபுல் லென்த்தாக சொல்லுங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னப்போ டோட்டலாக சொன்னப்பவே எனக்கு அப்படியே முழுசாக படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக கதை வச்சுருக்காரு இதை விட்டுறக்கூடாது, இந்த ஸ்கிரிப்டை டெஃபினட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி இது பண்ணலாம் சார் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ மியூசிக் டைரக்ஷன் யார்கிட்ட சார் போகிறது, இசையமைப்பாளர் யாரை தேடுறதுன்னு சொன்னப்போ எப்படியும் அவர் பெரிய பட்ஜெட்டை எங்கே எடுத்து விட்டுருவாருன்னு தான் பயந்துட்டு இருந்தோம். லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது சொல்லுவார்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் உடனே புதுசாக யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம் சார், ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்ட்டு தான் போனோம், புதுசாக யாராக இருக்கிறவங்கள்ட்ட தான் நல்ல கண்டென்ட் நம்ம கேட்டு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான நல்லா புது ட்ரெண்டெல்லாம் ட்ரை பண்ணலாம், புதுசாக ஜானு ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
ஓகே உங்களுக்கு யாராவது சஜஷன் இருக்கா சிபாரிசு இருக்கான்னு சொல்லி கேட்டப்ப ராம்ஜீவன் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவர் வேணால் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. அப்புறம் சரி ராம்ஜீவன் சார் ஒரு நாள் வந்தார் அவர்கிட்ட அவர் 1 வீக் முன்னாடி சொன்னோம் மாதிரி வாங்க சார் மாதிரி இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னுப்ப 5 டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் போட்டு வந்தார். ஒவ்வொருத்துக்கும் சுச்சுவேஷன் டேரக்டர் சொல்லி அந்த டியூனை இமீடியட்டாக போட்டு அந்த ஒரு வித்தின் 1 வீக் டைமில் கொண்டு வந்து காமிச்சார். அந்த டியூன் ஒன்றுமே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தப்பவே ரொம்ப வெல். நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் காத்துட்ருக்கு, பார்க்கணுமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். படத்தோட டைட்டிலை கேட்ட உடனேவோ இல்லைனா ஹீரோ ஹீரோயினோட கேரக்டர் பற்றி தெரிஞ்ச உடனேவோ அந்த படத்தை பற்றி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ ராஜ் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ராஜ் அப்படின்ற பேர் வந்து கேரக்டர் பேரா இல்லை என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு எதுவுமே கெஸ் பண்ண முடியலைங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே புதுமுகங்கள் வேறு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதை பார்த்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைரக்டர் அசோக் ஜி வந்து இந்த படம் சப்ஜெக்ட் வந்து சொன்னாரு, இந்த சப்ஜெக்ட் சார் ஹோம்லி சப்ஜெக்ட்டு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இது பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. ஸோ ஆச்சு என்னிட்டு நம்ம ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இந்த சப்ஜெக்டை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டு கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், ராயக்கோட்டை இந்த சரௌண்டிங்கில் நடந்துருந்து. இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்க்கு க்ரீனரி ரொம்ப தேவைன்னுட்டு அந்த பக்கம் ரொம்ப க்ரீனரி இருந்துச்சுன்னுட்டு. ஸோ கம்ப்ளீட் அந்த பக்கம் தான் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் என்னுடைய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா நான் முழுக்க முழுக்க காமெடி பண்ணியிருக்கிறேன். ஹீரோடைய ஃப்ரெண்டாகவும் ஒரு 4 சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கிறேன். படம் நல்லா வந்திருக்குது. சாங்ஸ் ஒன்றுமே கேட்கக்கூடிய சாங்காக இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். பெண்களுக்கும் சம இட ஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களையும் நம்ம மதிக்கத்தக்கவர்களாக இருக்கணும் என்பது தான் இந்த படத்துடைய கதை. முழுக்க முழுக்க ஃபேமிலி சப்ஜெக்ட். படம் நல்லா இருக்குது. இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா சடங்குகளையும் செய்யலான்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நல்லா வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டுகிறேன். ராஜி இந்த படத்தில் நான் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டாக படம் பண்ணியிருக்கேன், படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ரஜினி ஸ்டைலில் 2-3 சீன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது முக்கியமாக நான் வந்து லைடா காலேஜ் படிக்கும்போது விஜய் சூர்யா எல்லாம் ஒன்றா படித்தோம். விஜயோட ஃப்ரெண்டாக செந்தூரப்பாணியில் பண்ணேன், மன்முகமானன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆதவனில் சூர்யா கூட பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர்னு பார்க்கும்போது த்ரோ கேரக்டர்னு படம்போது இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் கூட நடித்த ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோக்ஜி இந்த டேரக்டரை பற்றி சொல்லணும், மிகவும் தன்மையை எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பிகேவ் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஃபோக்கஸ் எல்லா டைலாக்கும் நல்லா ஈக்குவலாக கொடுத்து எல்லாருக்கும் ஒரு லைஃப் தர மாதிரி பண்ணியிருக்காரு டைரக்டர். ப்ரொடியூசரும் எல்லாருக்கும் யாருக்கிட்டையும் முகம் சுழிவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் தன்மையாக கவனிச்சிட்டாங்க. இந்த லைஃப் கிடைக்கணும்னு எல்லாருக்குமே அந்த ஒரு லைஃப் கிடைக்கணும்னு நினச்சி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. நண்பர் பாசித் இதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. வணக்கம். ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பல கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். நிறையா காமெடி பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். 6 பாட்டுமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு. அப்புறம் பாட்டு மட்டும் ஹிட்டுன்னு நினைக்காதீங்க, படமும் ஹிட் ஆகும். படம் நல்லா வந்திருக்கு. கடந்த ஒரு 15 வருஷமாக ரொம்ப சினிமாவுக்காக கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ராவணம் படம் கிடச்சிது எனக்கு. மணிரத்னம் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ராவணம் படத்தை நடித்தேன். விக்ரம் ஐஸ்வர்யா கூட ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா சின்ன சின்ன ரோல் தான் கிடச்சிது எனக்கு. கிடச்ச அண்ட் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்ட். I thank to my producer Hemant sir and Nizam sir and Ashok ji sir as a director for this movie. The movie la 5 songs irukku, 5 songs romba nalla vandirukku and in the movie la or a different role pannirken adhu neenga movie paakumbodhu ungalke theriyum. Andha Rajendra padathila na kadhana enna pandren indha padatha pathi sollana muluga muluga grama pinnaniyila uruvaakapatta padam idhu ellarkum pidikum kandipa theater ku vandhu paருங்க. இந்த படத்தில் முத்துன்ற கேரக்டரில் பண்ணுறேன். இது வந்து கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், அது சுற்று வட்டாரங்களில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணுற ஒரு கேரக்டர், கிராமத்தில் வந்து பசங்களோட செட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த இது உங்கள் ஒரு ஒருத்தருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும் இந்த விஷயம், புதுமையான விஷயம் கிடையாது. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் குமரன்ஜி நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா,
அவங்க ராதிகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டரு சிவா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய மேமேரும் அடுத்த லெவலுக்கு போகணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ஷியலாக தெரியும். ஏன்னா சினிமா பற்றின ஷோ இல்லையா? ஓகே, இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ ஃபரீனா சைனிங் அவுட்.